ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெட்டி கடை தேன் மிட்டாய் ரெசிபி எப்படின்றத பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த தேன் மிட்டாய் ரெசிபி எப்படின்றத நீங்கள் வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு மேல் மாவு தயார் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிக்கு போல் உப்பு சேர்த்துடலாம். ரெண்டு சிட்டி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து பிசைவாங்க. இன்றைக்கி நான் தயிர் சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துடலாம். நெய் சேர்த்து இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுடணும். மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இது ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். வேணுனாலும் இதில் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆயில் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு கொஞ்சமாக தான் பிசைஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்றதால இதை சப்பாத்தி கடையில் திரட்டாமல் நான் கையிலே நம்ம சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்து பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்து கொடுத்து உருட்டாமல் லேசாக மிளுக்க உருட்டி வைக்கணும். நீங்கள் நிறைய செய்யும்போது நீங்கள் இப்போ சப்பாத்தி கடையில் உருட்டி செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் மாவுன்றதால கையாலே உருட்டி செஞ்சுக்கிறேன். லேசாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு வரும்போது நல்லா உள்ளே வெந்து வரும். இதை போல் நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தோம். நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுனா அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சிட்டு கம்பி பழத்துக்கு முன்னாடி பக்கம் வர்ற வரைக்கும் நம்ம சர்க்கரை பாக நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடணும். அதெல்லாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ சர்க்கரை பாகு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வந்திருக்குது. கம்பி பதத்துக்கு முன்னாடி பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை பாகு சரியான பதத்துக்கு வந்துருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நான் இதில் எலுமிச்சைப்பழம் ஜூஸும் சேர்க்கலை. இல்லைனா ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம இதில் எலுமிச்சை ஜூஸ் வச்சிட்டோன்னா இது திக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதில் வாசனைக்காக ஒரு 2-3 சிட்டிக்கு அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுட்டு நம்ம அடுப்பு வாணலி சூடி இறந்தும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. அளவாக சூடி இருக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா இதில் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறோன்றதால நான் எல்லாமே இதில் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒன்று ஒன்றா வெந்து மேலே வரணும். அப்போ தான் உள்ளே வரைக்கும் வெந்து வரும். நான் ஷேப்பாக செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாமே இதில் உள்ளே சேர்த்துருக்குறேன். ஒன்று ஒன்றா மேலெழும்பி வருது பாருங்கள். மேலெழும்பி வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கரண்டியால் அதை கலந்து விடக்கூடாது. எங்கள் பாட்டி இந்த தேன் மிட்டாய் எப்படி செய்வாங்க கேட்டிங்கன்னா, அரிசி உளுந்து அரைச்சி 2 மணி நேரத்தில் அந்த மாவு எடுத்து சின்ன சின்னதாக உருண்டைகளாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வெள்ளைப்பாகில் போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது நம்ம
இதுவுமே ரொம்பவே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் கண்டிப்பாக அந்த தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடாத நாளே கிடையாது. இப்போ எல்லாமே வெந்து மேலெழும்பி வந்திருக்குது பாருங்க, ஒன்று போல் எல்லாமே மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியால் ஒரு பக்கத்துக்கு மறுபக்கம் கலந்து விடலாம். இப்போது நல்லா வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பக்கத்துக்கு மறுபக்கம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமும் நல்லா வெந்து அந்த கொதிப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வேக விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ சக்கரைப்பாகு மிதமான சூட்டில் இருக்குது, நம்ம பொரிச்சதும் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இதை சக்கரைப்பாகுள்ளே சேர்த்துடலாம். ஒரு தடவை நான் கலந்து விட்டுட்டு நான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பக்கத்துக்கு மறுபக்கம் இதை திருப்பி விடணும். இது ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த சக்கரைப்பாகுல இருந்துச்சுன்னா நல்லா ஊறி வரும். நான் ஒரு பக்கத்துக்கு மறுபக்கம் எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சேன்னா நல்லா ஊறி வந்திருக்குது. என் பிள்ளைங்க எப்பயோ ஆளுக்கு ரெண்டு எடுத்து சாப்பிட்டாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. நாளைக்கு பார்த்தோன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உலர்ந்து மேலே நல்லா சர்க்கரை உலர்ந்துருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக அந்த சர்க்கரையோடைய பாகு வந்து நல்லா உள்ளே ஊறி இருக்கும். நான் வந்து இது செஞ்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஜூஸியாக இருக்குது. நாளைக்கு பார்த்தோன்னா நல்லா மேலே நல்லா சர்க்கரை கோட்டிங்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க என்னோட செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த பெட்டி கடை தேன் மிட்டாய் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் உள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.